சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்த்துக்களோடு, தந்தை பெரியாரால் பெயரிடப்பட்ட இவர் இன்றைய தினம் பேரறிஞர் அண்ணா கொள்கையோடு அந்த வழியிலே வந்த இவன் இன்றைய தினம் பிறந்த நாளை கண்டு கொண்டிருக்கிறேன். என்னை இங்கே வரவேற்று கழக நிர்வாகிகள், ஆகவே அம்மா உணவகத்தை தேர்வு செய்து இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே சாப்பிடுவோம், இங்கே வருபவர்களையும் சாப்பிட வைப்போம், அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இன்றி செலவும் இன்றி அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவோம் என்று அழைத்தார்கள். ஆகவே இங்கே வந்து இப்பொழுது இந்த உணவு அருந்துவதில் பங்கேற்றேன். அதுதான் இன்றைய சிறப்பு, என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக பார்க்கிறேன். உங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம். அம்மா உணவு உணவு சாப்பிட்டீங்க, எப்படி இருக்குது சாப்பாடு? முதல்வர் வந்து நிதி ஒதுக்கிருக்காங்க, என்ன எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஒரு அருமையான கேள்வி, சரியான நேரத்தில் கேட்டீர்கள். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் நான், இங்கே இதே ஒசூரிலே நின்று காலை சிற்றுண்டியை ஆரம்பித்து வைத்த தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தேன். ஏன் கேட்டிங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜரால் உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, அது சத்துணவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாற்றி சரித்திர நாயகனானார். மெருகூட்டி அவர் புரட்சி தலைவி அம்மா அதே வழியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்தார்கள் என்று நான் பாராட்டி சென்றேன். ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக அம்மா உணவகத்திற்கு நேரிலே சென்று 21 கோடி ரூபாயை அவர்கள் அதனுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். இது பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை நல்லவைகளை செய்யும் பொழுது பாராட்டுகிறோம், அது மக்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அதை எதிர்க்கிறோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் என்னுடைய மனதார நெஞ்சார அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், நாங்கள் 21 கோடியை மேம்பாட்டு நிதியாக இந்த அம்மா உணவகத்திற்கு ஒதுக்கியதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். மாண்புமிகு தமிழக அரசிடம், முதல்வரிடம், இந்த திட்டத்தை மேலும் மேலும் வளர்ச்சியடைய செய்யுங்கள், பெருமளவிலே அதை பெருக செய்யுங்கள், ஆகவே போதும் என்கின்ற ஒரு மனது சாப்பிடும் பொழுது மாத்திரமே சொல்லக்கூடிய ஒன்று. அதை செய்கின்ற வள்ளல் தன்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் தோங்கியது, தாங்கள் இன்றைய தினம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்க, உங்கள் திட்டம், இந்த திட்டம் தொடர உங்களது செயல்பாட்டில் முன்னேற்றம், மேலும் மேலும் பல கோடி ரூபாயை ஒதுக்கி இந்த அம்மா உணவகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம்.